இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வடசென்னை வேட்பாளரை அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாநில தலைவர் எஸ் டி கிருஷ்ணகுமார் அறிமுகம் செய்து வைத்தார். இந்திய குடியரசுக் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை அயனாவரத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. பின்னர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னையில் போட்டியிட உள்ள வேட்பாளராக சரண்ராஜ் என்பவரை அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் எஸ் டி கிருஷ்ணகுமார் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தார். வரும் பாராளுமன்ற தேர்தலில் எப்பொழுதும் போல் நாங்கள் வடசென்னை மாவட்டத்தை தவிர வடசென்னை மாவட்டத்தில் எங்களின் வேட்பாளரை களமிறக்க உள்ளோம். ஆதலால் வடசென்னை மாவட்டத்தை தவிர மற்ற அனைத்து மாவட்டத்திலும் அண்ணன் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களின் தலைமையில் இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களின் முழு மனதோடு ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வடசென்னையில் எங்களின் வெற்றி வேட்பாளர் திரு எஸ் சரண்ராஜ் அவர்களை இந்நேரத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். நன்றி. ஜெய் பீம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் இறங்க உள்ளோம். வடசென்னையில் மட்டும் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம். மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களின் ஆதரவை முழு ஆதரவை தெரிவிக்கிறோம்.